பிரகாஷ் என்னப்பா இதெல்லாம் ஆமாதே எல்லாமே பிரகாஷ் சொன்ன மாதிரி தான் நடந்துருக்கணும் இல்லனா எதுக்காக ஏகாம்பரம் அவசர அவசரமா இது ஆக்சிடென்ட் தெரியாம நடந்துது இது டிரைவர் செஞ்ச தப்புன்னு ஸ்டேஷன்ல போய் ஒப்படைக்கணும் அம்மா அந்த ஏகாம்பரம் ஒன்ன நம்பர் கிரிமினல் ஆதாயம் இல்லாம எதையும் செய்ய மாட்டான் இதுவே வேற ஏதாவது காரணா கூட நம்பி இருப்பேன் இது ஏகாம்பரம் கார்ல நடந்து அவன் டிரைவரை போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் இது அட்டெம்ப்ட் மர்டர் எந்த பக்கம் போனாலும் பிரச்சனையை நம்ம கிட்டயே கொண்டு வந்து விடுறானே இவ சொன்ன மாதிரி ஒரு வேளை மூர்த்தி கண்ணு முழிச்சிட்டா அப்பதான் எனக்கே தெரியும் அண்ணன் வாழ்க வாழ்க எம்எல்ஏ அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்க எம்எல்ஏ அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்க எம்எல்ஏ அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்க வாழ்க எம்எல்ஏ அண்ணன் வாழ்க வாழ்க அண்ணன் வாழ்க எம்எல்ஏ அண்ணன் வாழ்க அடேண்டாகனே ஆசீர்வாதம் பண்ணுங்கனே யோ ஏகாம்பர எந்திரியா என்னைய அதெல்லாம் பாக்கவன் சொன்னதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரி வர அண்ணே நீங்க பேசினாலே பெரிய விஷயம்னே அதுவும் நேர்ல வான்னு வேற சொல்லிருக்கீங்க சிங்கத்தை பார்க்க சும்மா வர முடியுமா அப்புறம் பொளபள எப்படி போது எங்கனே ஏதோ போயிட்டு இருக்கு சரி சுத்தி வளைக்காம நேர விஷயத்துக்கு வர இன்னும் 4-5 மாசத்துல எலெக்ஷன் வர போகுது இதுல நான் நிக்கல என்னனே சொல்றீங்க நீங்க இல்லனா வேற யாரு ஏ தலைமை ஏதாவது தப்பா முடிவு எடுத்துருச்சா சொல்லுங்கண்ணே தொண்டர்களோட போய் அத்தனை தலையும் பெட்ரோல்ல நினைச்சு தீவிட்டியா ஏத்திடுறேன் பாத்தியா ராஜேந்திரா ஏகாம்பரம்னா ஏகாம்பரம் தான் அண்ணே இந்த தடவை நீங்க தானே நிக்கணும் அப்படின்னா நான் பொம்பளையா தான் மாறணும் என்னனே சொல்றீங்க அரசியல்ல இருக்க அப்டேட்ல இருக்க வேண்டாமா இந்த தொகுதிய மகளிர் தொகுதியா அறிவிக்க போறாங்க அப்படியாண்ணே அது விஷயமா தான் உன வர சொன்னேன் இந்த ஏரியாவுல உங்க பக்கத்து ஆளுங்க தான் அதிகம் அதனால வர்ற எலெக்ஷன்ல உன் பொண்டாட்டியை நிக்க வைக்கலான்னு ஒரு யோசனை என்ன சொல்ற என்ன ராஜேந்திரா என்ன சொல்றீங்க இந்த ஆள் பொண்டாட்டிக்கு தான் சீட்டுனா அப்புறம் நான் எதுக்கு ராஜேந்திரா நீ அவசரப்படாத ஏகாம்பரம் நம்ம பார்ட்டில ரொம்ப சீனியர் அது மட்டும் இல்ல போஸ்டர் எல்லாம் ஒட்டி வளர்ந்து வந்த ஆளு அதுவும் இல்லாம அவர் பக்கம் ஆளுங்க அதிகம் அதுக்காக சீட்டு தூக்கி கொடுத்துருவீங்களா நீங்க என் பொண்டாட்டிக்கு சீட் கொடுப்பீங்கன்னா நான் உங்களை பார்க்க வந்தேன் நீங்க என்னடான்னா இவர் ரொம்ப ஓவரா பேசுறாருனே ஏய் அழகை பாருங்கனே பிரிட்டிஷ் பிரதமர் என்ன அழகைங்கறாரு ஏய் தொண்ணே நீ அங்க தொங்கிட்டு எவனும் மதிக்காதனால தான் இந்த கட்சிக்கு வந்திருக்க இங்க வந்து என்ன அழகைங்கறியா ஜாக்கிரதை உனக்கு கையே இருக்காது பாத்துக ஏய் யாரை பார்த்து என்னடா பேசுற ராஜேந்திரா ஏன் முன்னாலே குரல வஸ்திர பாயிர ஏங்க இந்த கட்சிக்கு நான் என்னங்க செய்யல அவசரப்படாத நீ வேற கட்சியில இருந்து இப்பதான் வந்திருக்க கொஞ்ச நாள் பொறுமையா இரு கொஞ்ச நாள்னா எத்தனை நாள் 5 வருஷமா ராஜேந்திரா ஏங்க கட்சி விட்டு மாறி வந்ததால என் பொண்டாடிக்கு சீட் இல்லையா செலவு பண்ணும்போது மட்டும் இதே ஏன் சொல்லல செலவை நான் பண்ணணும் இந்த வீணா போன பொண்டாட்டி வந்து எம்எல்ஏவா உட்காருவா நான் கார் கதவை திறந்து விடணுமா ராஜேந்திரன் எம்எல்ஏனாலே கார் கதவை திறந்து விட்டு குனிஞ்சு கும்பிடு போடணும் பார்ட்டியில இருக்க இது கூட தெரியல ராஜேந்திரா நீ கிளம்பு வேண்டாங்க என் புத்திய காட்ட வைக்காதீங்க உன்ன நான் கிளம்புன்னு சொன்னேன் ஏய் எப்படி இந்த எலெக்ஷனும் கொண்டாட்டி நிக்க வைக்கிறேன் பாத்துறேன்டா வேணா உட்கார வைக்கிறேன் வந்து பாத்துட்டு போ அண்ணே நான் தான் ஏற்கனவே சொன்னேன் அண்ணே அந்த கட்சியில விரட்டி விட்டதுனாலதான் அவன் நம்ம கட்சிக்கு வந்திருக்கான் நீங்க தான் அவனுக்கு இறக்கம் காட்டினீங்க இன்னைக்கு உங்க முன்னாடி எகிறானே விடு ஏகாம்பரம் சீட்டு கிடைக்காத ஆதங்கத்துல பேசிட்டு போறான் நானா இருந்தா கொலையே பண்ணிருப்பேன் சரி விஷயத்துக்கு வரேன் நல்லா கேட்டுக்க இத்தனை வருஷமா நீ என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ண கேப் மாரித்தனம் பண்ணன்னு எல்லாமே எனக்கு தெரியும் உன்னை நம்பி கட்சி பொறுப்பை ஒப்படைச்சா நீ சிஎம் ஆகிறதுக்கே ஆசைப்படுவ அண்ணே ஏகாம்பரம் நீ இந்த கேட்டுக்குள்ள வரும்போது தான் நீ என்ன அண்ணே தெய்வம்னு சொல்லுவ வெளியே போனா பேசுறான் பாரு பேச்சு எடுபிடி பையன்னு என்னையே சொல்லுவ ஐயோ தெய்வமே உங்களை போய் அப்படி சொல்லுவடா ஐயோ தெய்வமே எழுந்திருப்பா எழுந்திரு அரசியல் எல்லாம் சகஜம்தான் நீங்க சொன்னது பார்ட்டியில எனக்கு வேற ஒரு தொகுதி ஒதுக்கி தரதா சொல்லிருக்காங்க நான் இந்த தொகுதி உன் பொண்டாடி தான் சிபாரிசு பண்ணிருக்கேன் கட்சி மேலிடம் கூடிய சீக்கிரம் உன்னை அழைச்சு பேசுவாங்க ரெடியா இருந்துக்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நீ எது பண்ணாலும் அது எலெக்ஷன்ல நிக்கிற உன் பொண்டாட்டியே தான் பாதிக்கும்
ஏடா கூடமா எதுவும் பண்ணிராத. முக்கியமா பொம்பளைங்க விஷயத்துல கவனமா இரு. ஏதாவது தப்பா நடக்கறன்னு காதுக்கு வந்துச்சு. என்ன ஏகா மேலேயே பாத்துட்டு இருக்க? என்ன எதுவும் பெரிய சமாச்சாரம் எதுவும் பண்ணிட்டியா? அதெல்லாம் இல்லனே, ரொம்ப கவனமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா 5 வருஷத்துக்கு உன் ராஜ்யம்தான். பாத்துக்க, அப்புறம் அடிக்கிறதுல அண்ணனை மறந்துடாத. தெய்வத்துக்கு படையல் வைக்காம இந்த பூசாரி என்னனே பண்ண போறேன். இப்ப பேசுற மாதிரியே இரு. எல்லாத்த விட முக்கியமான விஷயம், நீ தான் கவனமா இருக்கணும். கேஸ் பிரச்சனை அது இதுன்னு ஏதாவது பெருசா வந்துச்சு, உன் எதிர்காலமே போயிடும். சரிண்ணே, எல்லாத்துக்கும் மேல உன் ஜாதிக்காரங்க இங்க அதிகம், அத முக்கியமா மனசுல வச்சுதான் இந்த ஏற்பாடு. ஏதாவது பண்ணி சிக்கிக்கிட்டேன்னு வச்சுக்க, எல்லாமே நாசம்தான். சரிங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன்னே. இனிமே மூச்சு விடுறது கூட வெளியே தெரியாத அளவுக்கு பாத்துக்கிறேன்னே. அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் பெருமூச்சே விடு. சரிண்ணே, நான் வரேனே. ரொம்ப நன்றிண்ணே. நல்லா நல்லா இருமே, வரேனே. டே கிளம்புங்கடா. இடத்த பாத்து இங்க வந்து தூங்குற? ஐயோ, அதுக்குள்ள 12 மணி ஆயிடுச்சு. 12 மணியா? எழுந்துடா. வழக்கமா 12 மணி தான் எழுந்திருப்பேன். கவலைப்படாதீங்க. வேலைக்கு போனா அவன் மாறிடுவான் திலகா. அவன் என் புள்ள என்ன சொல்லிக்கவே அவமானமா இருக்கு. சத்யா, டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிடலாம் வா. சத்யா, நேத்து நைட்டு சண்டே ஆகி காயத்ரி அக்கா எதுவுமே சாப்பிடாம படுத்துட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் கூப்பிட்டா வரமாட்டாங்க, நீ போய் கூப்பிடுறியா? ஐயோ அக்கா, நான் போய் கூப்பிட்டா பிரளயமே வெடிக்கும். பிரகாஷ எதிரியா நினைக்கிறவங்க என்னையும் அப்படித்தானே நினைப்பாங்க. வயத்த காய போட்டு என்ன பண்ண போறாங்க? சண்டைனா சண்டை இறந்துட்டு போட்டுமே, அதுக்கு எதுக்கு பட்டினி கிடக்கணும்? என்னால கூப்பிட முடியாதுக்கா. விடுத்துலகா, அவளுக்கு பசியாவ சாப்பிட போறா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. எங்களுக்கு வாச்ச 3 மருமகள்ல ஒருத்தி இப்படி இருக்கணுங்கிறது எங்க தலைவிதியா இல்ல போன ஜென்மத்துல நாங்க செஞ்ச பாவமானே தெரியலடா. எனக்கு வருத்தம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதாம்மா. பிரகாஷ் காயத்ரி செஞ்ச தப்பையெல்லாம் நிரூபிக்கிறேன்னு சவால் விட்டுருக்கான். இன்னும் 2 நாள் தான் பாக்கி இருக்கு. அப்படி முடியலன்னா இந்த வீட்டை விட்டே வெளியில போயிடுறேன்னு சொல்லியிருக்கான். அப்படி ஏதாச்சும் நடந்துடுச்சுன்னா உன்னையும் பிரகாஷையும் விட்டு நாங்க எப்படிம்மா? மாமா, சாக்லேட்னா நான் நிறைய சாப்பிட மாட்டேம்மா. ஓ, ஷூ எடுத்துட்டு வா. ஓகே மா. அக்கா, டிஃபன் சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம், பசி இல்ல. என்ன பசி இல்ல? என்ன நினைச்சிருக்க மனசுல? இத்தனை சண்டைக்கு அப்புறமும் திலகாவை சாப்பிட சொல்ற, நீ பசி இல்லன்னு சொல்ற. அப்படி திலகா உனக்கு என்ன பிரச்சனை? அவதான் அக்கறையா சொல்றல. சரிங்க, சாப்பிடுற. மம்மி வட. மம்மி, இந்த 2 பேர்ல ஏதாச்சும் ஒன்னு தொடுங்களா? எதுக்கு தொட சொல்ற? நீங்க தொடுங்களா, நான் சொல்றேன். ம், இதான். ஐ ஜாலி ஜாலி ஜாலி. எதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுற? லூசு சித்தப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கார்ல, அவருக்கு உடம்பு நல்லா ஆகி வீட்டுக்கு வரணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டேன். நான் வேண்டிக்கிட்ட வரலதா தொத்திங்க. கண்ணியாரு, சின்ன குழந்தை மூர்த்தி என்னக்காக வேண்டிக்குது? உங்க முகத்துல சொரத்தே இல்லையே. ஏ, என்ன செய்யணுங்கற? தையா தக்கன குதிக்க சொல்றியா? நீங்க நினைச்சது நடந்திருந்தா குதிச்சிருப்பீங்க. மோனி, நீங்க வா. சித்தப்பா, இன்னொரு விரல்ல என்ன வேண்டிக்கிட்ட? அதுலயும் லூசி சித்தப்பா நல்லா ஆகணும்னு தான் வேண்டிக்கிட்டேன். ஐயோ, வெரி குட். என்னடா சொல்ற? ஆமா.
சித்தப்பா எப்பயும் பாசிட்டிவா நினைச்சா பாசிட்டிவா நடக்கும்னு எங்க மிஸ் சொல்லுவாங்க. தொங்க குட்டி தமத்து குட்டி அதனால தான் நான் ரெண்டு வரலயும் நல்லதே நினைச்சேன். குட் கால் வெரி குட் கால் थैंक यू. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. நிச்சயமா மூர்த்தி நல்லபடியா எழுந்திருச்சு வருவாரு. குழந்தையோட வேண்டுதலை ஆண்டவன் கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பான். சொல்லு வினோ. அப்படியா? உடனே வரும், உடனே வரும். என்ன குமார்? மூர்த்தி கண் முடிச்சிட்டாரா? உட்காந்து சாப்பிட்டுட்டு போட. காயத்ரி நீ வா. சரிங்க வரேன். மோனிய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வர. வா மோனி. போமா. என்ன நேர சிலை ஆயிட்டீங்க? வா மோனி. டேய் வாடா வந்து சாப்பிடு. எல்லாத்தையும் சொல்லிட்டா நான் வெளியில போகணுமா? அப்ப இந்த வீடு வாழ்க்கை எல்லாம் ஹலோ. இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க. என்ன இங்க யாரையும் காணோம்? எல்லாரும் உள்ள இருக்காங்க. ஒருவேளை மூர்த்தி எல்லாத்தையும் சொல்லி எப்படி சமாளிக்கிறது? என்ன யோசிச்சீங்க? வா வரங்க. கார்ல அடிச்சத பேசுங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன் போனா அந்த ஏகாம்பரம் டிரைவர் தான் நான் இல்லாத நேரமா பார்த்து வண்டி எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான்னு டிரைவர் மேல பழிய போட்டு அவனை ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டான். சொல்லுங்க, ஏகாம்பரம் தானே உங்களை அடிச்சத? என்ன சிரமப்படாம பேசுங்க. நானே அவர் கண்ணு முழிச்சிட்டாருன்னு நினைச்சு கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். நீங்க என்னமோ சொல்லுங்க என்ன சொல்லுங்க என்ன அவர் போட்டு இப்படி தொந்தரவு பண்றீங்க? கேக்கணும் வினோதினி, உண்மை என்னன்னு தெரிய வேண்டாமா? ஒரு உண்மையும் தெரிய வேண்டாம். முதல்ல அவர் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கட்டும். ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்காரு. நானே அந்த கவலையில இருக்கேன். நீங்க என்னன்னா உண்மை சொல்லுங்க உண்மை சொல்லுங்கன்னு ஏன் தொந்தரவு பண்றீங்க? உங்களை இங்க கொண்டு அட்மிட் பண்ணது கார்த்திக்.
அவர் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க. எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? மாமா, இவர கொஞ்சம் வெளிய போ சொல்லுங்க மாமா. என்ன வினோதினி இப்படி பேசுற? வேற எப்படி பேசணும்? எங்க அந்த ஏகாம்பரம் அடிச்சானா இல்ல டிரைவர் அடிச்சானா? அத மட்டும் சொல்லுங்க. இவர் அதுக்கு அப்புறமா அதை அடங்கட்டும். பேசுங்க. கடவுளே, இவ்வளவு உயிரா இருக்காளே. ஒருவேளை மூர்த்தி அடிச்சது ஏகாம்பரனும் அடிக்க சொன்னது நான்னு தெரிஞ்சா வினோ என்னைய வெறுத்துருவாளே. சொல்லுங்க, என்னாச்சு சொல்லுங்க. ஹலோ, என்ன இத்தனை பேர் உள்ள இருக்கீங்க? உங்களெல்லாம் யார் உள்ள விட்டது? இல்ல டாக்டர், அவர் கண்ணு முழிச்சு தான் சொன்னாங்க, அதான் பார்க்க வந்தோம். கண்ணு முழிச்சா அதுக்காக இப்படியா? டாக்டர், முதல்ல எல்லாரும் வெளியே போங்க. ரவுண்ட்ஸ் போயிட்டு வரதுக்குள்ள இப்படி பண்றீங்க என்ன? இதெல்லாம் கவனிக்க மாட்டீங்களா சிஸ்டர்? சாரி சார், சாரி டாக்டர். ப்ளீஸ் வெளியே போங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு. என்னன்னே தெரியலையே. பிரகாஷ் கேட்டதும் இவரும் பேச ட்ரை பண்ணாரு. அவர் மட்டும் உண்மையை சொல்லிட்டா என் வீட்டுக்காரன்னு இங்கேயே கொண்டுடுவாரு. டாக்டர் வரறா? டாக்டர் கோமான்னு சொன்னீங்க, ஆனா அவர் கண்ணு முழிச்சிட்டாரு. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு. என்ன ஆச்சு டாக்டர்? எப்படி பேசுவாருமா டாக்டர்? என்ன சொல்றீங்க? அவருக்கு வோக்கல் கார்டுல பிரச்சனை, அதான் பேச முடியாத நிலைமையில இருக்காரு. என்ன சொல்றீங்க டாக்டர், அவரால பேச முடியாதா? இத பாருங்கம்மா, அவர் கோமாவுக்கு போய் சட்டுன்னு நினைவு திரும்பி வந்ததே பெரிய விஷயம். இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எப்படியும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம், ஏன் லைஃப் லாங்கா கோமாவிலேயே இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இவர் கண்ணு முழிச்சிட்டாரு, இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. டாக்டர் பேச முடியாதுன்னு சொல்றீங்க, கூடி சீக்கிரமா பேசிட்டு வரா. ஆக்சிடென்ட் ஆகி அவருடைய வலது கை உடைஞ்சிருக்கு. விழுகிறப்ப அவருடைய தொண்டையில கல்லு குத்தி வோக்கல் கார்டு கிழிப்பட்டிருக்கு. அழாதீங்கம்மா, இதுக்கும் சேர்த்துதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். வெயிட் பண்ணுவோம், எல்லாம் சரியாயிடும். டாக்டர் எப்ப சரியாகும்னு சொல்ல முடியுமா? உடனே சொல்ல முடியாது, ஒரு வாரம் ஆகலாம், பத்து நாளும் ஆகலாம். அதுக்கும் ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணாதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப அவருக்கு தேவைப்படுறது ஃபுல் ரெஸ்ட், அதனால டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே டாக்டர். கூட்டமா இருக்க கூடாது, எல்லாம் வெள்ள இருங்க டாக்டர் சொன்னார்ல. வாங்க வெள்ள இருக்கலாம், வா வேணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை சகல, கடவுள் புண்ணியத்தில் நீங்க சீக்கிரம் குணமாகி நல்லாகி வந்துருவீங்க. கவலைப்படாம இருங்க. என்ன நிரூபிப்பேன், 27 நாள் சவால் அது இதுன்னு சொன்ன, இப்ப என்ன செய்வ? என்ன அந்நியர, மூர்த்தி என்ன பேசலன்னதும் தெம்பாயிட்டீங்களா? பேசி இருந்தாலும் நான் இப்படியே தான் இருந்திருப்பேன். காயத்ரி என்ன இதெல்லாம்? ஏங்க இவ்வளவு நேரமா இதத்தனை பேசினாரு உங்க தம்பி, இப்ப நான் கேக்குறதுல என்ன தப்பு? அக்கா, இவருக்கு நீ சொல்லிதான் அந்த ஏகாம்பரம் ஆக்சிடென்ட் பண்ணாருன்னு சொல்லணும். அதுக்கு எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலும் தனக்கு சாதகமா பயன்படுத்துவாரு. ஐயோ கடவுளே, என் தம்பிக்கு எந்த பிரச்சனையும் வராம நீ தான் பார்த்தணும். மூர்த்தி எனக்கு எதுவும் ஆகாது, இதை நிரூபிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். என்னக்கா நீயே தூண்டி விட்டுட்ட? அவன் எங்க போறான், என்ன பண்ண போறான்னு ஒண்ணுமே தெரியலையே.
அவ எங்க வேணா போட்டும், எனக்கு ஒன்னும் பயம் இல்லை.